குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கடை திறக்கிறது இவ்வளவு ஈஸியா? சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க இருக்கிற பிசினஸ் டெவலப் பண்ண ஒன் மேன் ஷாப், ஒரு கடை வெறும் 1.5 லட்சம் தான். இந்த பண்டிகை நாட்களை ஏடிபியுடன் ஆனந்தமாக கொண்டாடுங்கள். order.aebsweets.com. சத்தீஸ்கர் மாநிலத்தில் ரெண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெற இருக்கிறது. 2003லிருந்து 2018 வரை வந்து பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சி தான் இருந்தது. பாஜக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் நக்சலைட்டே இல்லாமல் பண்ணிடுவோம், நாங்கள் ஒடுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா மோடி போன்றவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தின் போது சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதேமாதிரி காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கோம், அதேமாதிரி விவசாயிகளுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை பண்ணியிருக்கிறோம், இது மாதிரி பிரச்சார களம்ங்கிறது ரொம்பவுமே சூடு பிடிச்சிருக்கு. December 3rd யார் ஆட்சிக்கு வரப்போகிறா அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக தெரிய வரும். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். 5 மாநில தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்பாக நம்ம ஒவ்வொரு மாநிலமாக எப்போ தேர்தல் நடைபெறுகிறது, அங்கே கள நிலவரம் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வரோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மாநிலம் சத்தீஸ்கர் மாநிலம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற இருக்கிறது. November 7, 17 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது December 3rd நடைபெறுது. இதற்கு முன்பாக எந்த ஆட்சி அங்கே இருந்தது, அதே மாதிரி இப்போ எந்த ஆட்சி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். 2003லிருந்து 2018 வரை வந்து பார்த்திங்கன்னா பாஜக ஆட்சி தான் இருந்தது. 2000 வந்து இந்த மத்திய பிரதேசிலிருந்து சத்தீஸ்கர் அப்படிங்கிற மாநிலம் வந்து உருவாக்கப்படுது. அங்கே சட்டமன்ற தொகுதிகளாக மொத்தம் 90 தொகுதிகள் இருக்குது. 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவிருக்கிறதுனால November 7th 20 தொகுதிகளையும் அதேமாதிரி November 17th மீதி இருக்கக்கூடிய 70 தொகுதிகள்லையும் தேர்தல் நடைபெற இருக்குது. சத்தீஸ்கர் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. கடந்த 2018 யார் யார் என்ன தொகுதி வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் 68 தொகுதிகளில் 2018 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. பிஜேபி 15 தொகுதிகளிலும், பிஎஸ்பி அதாவது பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி வந்து ஒட்டுமொத்தமாக 7 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதுதான் வந்து கடந்த கால ஒரு வரலாறாக இருக்குது. அங்கே அரசியல் சூழல் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கிறதான் அங்கே அரசியல் சூழலாக தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. கடந்த 2018 காங்கிரஸ் அங்கே ஆட்சி புரிகிறாங்க. முதல்வராக யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பூபேஷ் பாகல் அப்படிங்கிற ஒருவர் அங்கே முதல்வராக இருந்துகிட்ருக்கார். அங்கே எந்த மாதிரியான மக்கள் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெரும்பான்மையானோர் இந்து மக்களாகவும் அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவ இஸ்லாமிய பௌத்த சமயத்தினரும் அங்கே இருக்கிறாங்க. சத்தீஸ்கர் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியது நக்சலைட் பிரச்சனை. அதாவது தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் நக்சலைட்டினுடைய ஊடுருவலுங்கிறது அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. இதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினரும் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் பெரிதளவில் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு நீண்டகால ஒரு பிரச்சனையாக அங்கே பார்க்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழலில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் நக்சலைட்டே இல்லாமல் பண்ணிடுவோம், நாங்கள் ஒடுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா மோடி போன்றவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தின் போது சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதேமாதிரி காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க முன்னிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாங்கள் வந்து ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கோம், அதேமாதிரி விவசாயிகளுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை பண்ணியிருக்கிறோம், மக்கள் நல பணிகளை நாங்கள் நிறைய கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களை அவங்க பிரச்சாரத்தின் மூலமாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம். 2024 மாவோயிஸ்டுகளினுடைய ஊடுருவல் அல்லது வந்து அவங்களுடைய ஆதிக்கங்கிறது முழுக்க முழுக்க ஒடுக்கப்படும் அப்படிங்கிறத இந்த ஆண்டு தொடக்கத்தில் பேசியிருந்ததும் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். தேர்தல் களம் பாஜக வெர்சஸ் காங்கிரஸ் அப்படின்னு இருக்கிறனால பாஜக எப்பயுமே வந்து இந்தியா முழுவதும் என்ன மாதிரி பிரச்சாரங்களை வைக்கிறாங்க, என்ன மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வந்து எதிர்கட்சியின் மீது வைக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் குறிப்பாக சொல்லணும்னா அவங்க ஊழல் குற்றச்சாட்டு. இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சி புரியினால நிலக்கரி ஊழல், மதுபான ஊழல் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சாரங்களை அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. சத்தீஸ்கர் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து யார் ஆட்சிக்கு வரப்போறா அப்படின்னு சொல்லி பல்வேறு ஊடகங்கள் வந்து கருத்து கணிப்பு நடத்திட்டு இருக்காங்க. முதலாவதாக டைம்ஸ் நவ் எடுத்த கருத்து கணிப்பை நம்ம பார்த்துருவோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் 51 தொகுதியிலிருந்து 59 வரைக்கும் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து கணிப்பாக இருக்குது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் 27 35 தொகுதி வரைக்கும் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதர்ஸ் அப்படின்னு சொல்லி 2-6 தொகுதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுயேட்சி மற்ற இதர கட்சிகள் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக ஏபிபி
சி ஓட்டர்ஸ் நடத்திய கருத்து கணிப்பில் பிஜேபி எவ்வளோ தொகுதி வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 39 தொகுதியிலிருந்து 45 தொகுதி வரைக்கும் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் 45 தொகுதியிலிருந்து 51 தொகுதி வரைக்கும் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அங்கே ஒட்டுமொத்தமாக 90 சட்டமன்ற தொகுதி இருக்குது. ஒட்டுமொத்தமாக 46 சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்றால் அவங்க ஆட்சி புரியலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலைமையில் கருத்து கணிப்புகள் எல்லாமே மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து ஒப்பீனியன் போல தெரிவிக்கிறாங்க. பிஜேபி கொஞ்சம் ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அண்மையில் பிரதமர் மோடி பேசும்போது சட்டீஸ்கரில் நாங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு உறுதுணையாக இருக்கிறோம், அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி வளர்ச்சியை நோக்கி சிந்திப்பதே இல்லை அப்படிங்கிற விமர்சனங்களையும் வச்சிருந்தாரு. சட்டீஸ்கர் முதல்வர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கோம், வேலைவாய்ப்பு, குழந்தைகளுக்கான படிப்பறிவு போன்ற விஷயங்களை நாங்கள் கவனம் செலுத்துகிறோம் அப்படிங்கிற விஷயத்த அவர் வந்து தன்னுடைய பிரச்சார களத்தின் போது சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மாநில முதல்வர் இந்த மாதிரியான கருத்துக்கள் தெரிவிக்கக்கூடிய சூழலில் பிரதமர் மோடி நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா மாவோயிஸ்டுகளை ஒழிச்சிருவோம், நாங்கள் ஒடுக்கிடுவோம் அப்படிங்கிற கருத்துக்களை வந்து எடுத்து வைக்கிறார். இது மாதிரி பிரச்சார களம்ங்கிறது ரொம்பவுமே சூடு பிடிச்சிருக்கு. காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கள சூழலும் அதே மாதிரி எதிர்த்தரப்பினர் மாறி மாறி விமர்சனம் பண்ணுறதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் ஒப்பீனியன் போல் கருத்து கணிப்புகள் காங்கிரஸ் கட்சி தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற ஒரு செய்திகளும் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் டிசம்பர் 3 யார் ஆட்சிக்கு வரப்போறா அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக தெரிய வரும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கடை திறக்கிறது இவ்வளோ ஈஸியா? சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க, இருக்கிற பிசினஸை டெவலப் பண்ண, ஒன் மேன் ஷாப், ஒரு கடை, வெறும் 1.5 லட்சம் தான். இந்த பண்டிகை நாட்களை ஏடிபியுடன் ஆனந்தமாக கொண்டாடுங்கள். order.aabsweets.com